ஹாய் ஹாய்ரா, என்ன பண்ணுற? சும்மா தான் இருக்கேன். என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிட்ருக்கேன். நீ இன்டோர் கேம்ஸ் விளாட சொன்னேன்ல? ஆமாம் சொன்னேன். நீ இன்னைக்கு அது ரிலேட்டடாக ஏதாச்சும் வீடியோ பண்ண ஓகேவா? ஓ பண்ணிடலாமே, தாராளமாக பண்ணலாம். எப்படி பண்ணுவ? ஏன் பண்ண முடியாது? இல்லை எல்லாமே நீ கவர் பண்ணிட்டேன், அதை எப்படி பண்ணுவேன் அப்படின்னு கேட்டேன். அது ஒரு பிரச்சனையும் இல்லை, பார்த்துக்கலாம். ஓ பையன் நல்லா தெளிவாக இருக்கானே, என்ன பண்ணலாம்? ஆ ஐடியா, இப்போ நான் கேட்குற கேள்வியில் பையன் கன்ஃபியூஸ் ஆக போகிறேன். என்ன யோசிக்கிறான் அவன்? அப்படியே இருந்து அப்படி சைலண்ட்டாக நிற்கிறானே, என்ன யோசிக்கிறான்? இல்லை இன்டோர் கேம்ஸ் பண்ணணும் அப்படின்னு, நீ அதில் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும், நீ பண்ணாததை பண்ணியிருக்கணும் ஓகேவா? ஸோ அந்த மாதிரி எது ஒன்றா நீ பண்ணு. அவ்வளோதான், மாட்டிட்டான் பையன். ஓ அப்படியா, டிஃப்ரெண்ட்டாக வேறு இருக்கணுமா? ரமி கார்ட் பண்ணிடலாமா? ரமி கார்ட்ஸ் தான்டா இன்னைக்கு பண்ண போகிறேன். ஏய் உங்ககிட்ட தெரியாமல் மொளகண்டா, ஒரு செகண்டில் கண்டென்ட் முடிச்சிட்டாடா. வேறு லெவல்றேன் நீ. சரி விடு, பரவாயில்ல, நீ எதுவும் பண்ண வேண்டாம், வீடியோ மட்டும் ஃபுல்லாக பார் சரியா? நம்ம எப்படி பண்ணியிருக்கோன்னு வந்து பார் ஓகேவா? உங்களுக்கு தான் மக்களே, பாருங்கள். மக்களே, இவன் என்ன ரொம்ப புத்திசாலியாக இருக்கான், இனிமேல் இவங்ககிட்ட நான் விளையாடவே மாட்டேன். வேறு லெவல் தான் பையன். நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஸோ கார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன இருக்குன்னு காட்டுறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 16 கார்ட்ஸ் பார்த்திங்கன்னா இருக்குது இந்த சிம்பிளில். ஸோ டைமண்டில் 13 கார்ட்ஸ் இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளவரில் வந்து பார்த்திங்கன்னா 12 கார்ட்ஸ் இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹார்டினில் வந்து 11 கார்ட்ஸ் பார்த்திங்கன்னா வந்து இருக்குது. அண்ட் லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஜோக்கர் வந்து பார்த்திங்கன்னா 2 கார்டு இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இதில் இருக்கிறது ஓகேவா? அண்ட் இப்போ நமக்கு வந்து ஸ்கெட்ச் வந்து பார்த்திங்கன்னா வந்து வேணும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஸோ இந்த மாதிரி பழைய நோட்லேருந்து அட்டை பார்த்திங்கன்னா வந்து எடுத்துக்கோங்க. ஸோ ஓகேவா, இந்த மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்திங்கன்னா எடுத்துக்கோங்க, நான் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் A4 ஷீட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறைய வேணும், கொஞ்சம் அதுவும் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த கார்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு வந்து இந்த இது பார்த்திங்கன்னா நான் வந்து எடுக்க சொல்லியிருப்பேன். ஸோ இந்த கார்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பழைய நோட்லேருந்து இந்த பார்த்திங்கன்னா அந்த அட்டையை பார்த்திங்கன்னா வந்து எடுத்துட்டேன். ஸோ ஓகேவா, பார்க்கலே வந்து தெரியும். அண்ட் இதை வந்து நம்ம அந்த கார்ட் ஷேப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து கட் பண்ணி எடுக்க போகிறோம். மொத்தம் 54 இருக்குது. ஸோ 54 வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ ஒவ்வொரு இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஷேப் வச்சு கரெக்டாக வச்சு ஸோ சிக்ஸர் யூஸ் பண்ணி பார்த்திங்கன்னா வந்து வெட்டி பார்த்திங்கன்னா வந்து எடுக்க போகிறோம் ஓகேவா? ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ நான் ஸோ வெட்டி எடுத்துட்டேன். ஸோ பார்க்கலாம். ஸோ பார்க்குறக்கு அந்த ஷேப்புக்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து இருக்குது. ஸோ பார்க்கலே வந்து தெரியும். அண்ட் இப்போ பாருங்களேன், ஸோ கரெக்டாக இருக்கா? ஸோ பாருங்கள், கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எல்லாம் கட் பண்ணியிருக்கேன். ஸோ கட் பண்ணியாச்சு. அண்ட் இப்போ வந்து A4 ஷீட் வந்து பார்த்திங்கன்னா வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து நம்ம வந்து பேக் சைடு வந்து ஒட்ட போகிறோம் ஓகேவா? அண்ட் நீங்கள் பாருங்கள், ஸோ நான் வந்து ஒட்ட போகிறேன். இதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வந்து 54 வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒட்டணும் ஓகேவா? ஸோ அதுதான் வந்து ஒரு பெரிய டாஸ்க். ஸோ அதே மாதிரி நீங்களும் வந்து ஒட்டிக்கோங்க. ஸோ நான் பார்த்திங்கன்னா வந்து கம் அப்ளை பண்ணிட்டு ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா வந்து எல்லா பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணிட்டு ஸோ அப்புறம் அழகாக பார்த்திங்கன்னா வந்து அந்த A4 ஷீட் எடுத்து ஸோ அப்படியே வந்து ஒட்டிடுறேன். ஸோ கரெக்டாக அந்த கார்டுக்கு ஏற்ற மாதிரி A4 ஷீட் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா 54 பார்த்திங்கன்னா வந்து பண்ணணும் ஓகேவா? ஸோ பண்ணலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து செஞ்சாச்சு. ஸோ பாருங்கள் எவ்வளோ இருக்குது அப்படின்னு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒட்டியாச்சு. ஸோ பார்க்கலே வந்து தெரியும். அண்ட் நெக்ஸ்ட்டு ஸோ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா, ஸோ நான் வந்து கிங் எடுத்துட்டு ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா வந்து இதில் வரைய போகிறேன் ஓகேவா? ஸோ நம்ம வந்து A4 ஷீட் ஒட்டணும் பார்த்திங்களா, ஸோ அந்த இடத்துல தான் பார்த்திங்கன்னா வந்து வரைய போகிறேன். அண்ட் ஸோ பாருங்கள் நம்ம வந்து இனி எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து நான் பென்சிலில் தான் பார்த்திங்கன்னா வந்து வரைய போகிறேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்கெட்சில் பார்த்திங்கன்னா வந்து இது பண்ணிக்கலாம் ஓகேவா? ஸோ நான் கிங்குக்கு வந்து கே மட்டும் நான் வந்து வரைஞ்சி ஸோ சென்ட்ரலில் வந்து பார்த்திங்கன்னா கிங்குன்னு வந்து எழுத போகிறேன். ஸோ நீங்கள் வந்து பாருங்கள் ஓகேவா? அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஸோ எழுதிட்டு இருக்கேன். இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து பண்ணிக்கலாம்.
ஸோ ஓகே ஓகே எல்லாம் பார்த்துருப்பீங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். அண்ட் எப்படி இருக்குன்னு வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த கார்ட்ஸ் பற்றி பேசிடலாம். ஸோ மொத்தம் 54 கார்ட்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ ஜோக்கரோட ரெண்டுத்தையும் சேர்த்து, ரெண்டு ஜோக்கர் இருக்கு இல்லையா, அதை சேர்த்து மொத்தம் 54 கார்ட்ஸ் இருக்குது. ஸோ ஒரு பெரிய ப்ராசஸ் நடந்தது. அண்டு ஸோ அதுக்கு முன்னாடி இந்த இன்ட்ரோ நம்ம ஒன்று பண்ணியிருந்தோம் இல்லையா, அது எப்படி இருக்குன்னு வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. என் கையில் தான் பார்த்தீங்கன்னா கார்ட்ஸ் இருக்குது. ஸோ ஓகேவா, என் கையில் தான் கார்ட்ஸ் எல்லாமே இருக்குது. அண்ட் ஜோக்கருக்கு வந்து நான் காமிச்சிருப்பேன். ஸோ அது பார்க்குறக்கு ரியலிஸ்டிக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். பாருங்களேன், இதான் ஜோக்கர் கார்ட். ஸோ இது வந்து ஜோக்கர் கார்ட். ஓகேவா, பாருங்கள், இது வந்து நான் செஞ்சது. இது வந்து ரியல். ஓகேவா, இதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. சரி ஓகே, வண்டி போச்சு அதுதான். ஸோ இது பார்த்துக்கோங்க. ஓகேவா, அண்ட் கிங்குக்கு ஸோ பண்ண முடியாதுங்கிறனால ஸோ ஜஸ்ட் வந்து கிங்னு வந்து எழுதியிருக்கோம். ஸோ இதெல்லாம் தான் வந்து ஒரு மேஜரான விஷயம் நம்ம பார்த்திங்கன்னா வந்து பண்ணியிருக்கோம். ஸோ எங்கிட்ட நிறைய கார்ட்ஸ் பார்த்திங்கன்னா வந்து இருக்குது. எல்லாத்துலேயுமே கார்ட்ஸ் பார்த்திங்கன்னா எங்கிட்ட வந்து நிறையா இருக்குது, இவ்வளோ இருக்குது, சொல்லிகிட்டே போகலாம். அண்டு ஸோ இது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ்ஸே நடந்தது. என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த கார்ட்ஸ் எல்லாம் 54 கார்ட்ஸ் இல்லையா, 54 கார்ட்ஸை கட் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் பேக் சைடில் இருக்கிறத வந்து மறைக்கணுங்காக ஒயிட் கலர் ஏ4 ஷீட் வந்து எடுத்து அதையும் பார்த்திங்கன்னா 54 சனாக கட் பண்ணி அதுக்கு பார்த்திங்கன்னா வந்து கம் யூஸ் பண்ணி ஒட்டினேன். ஸோ அதுக்கப்புறம் உட்காந்து பென்சிலில் வரைஞ்சேன். ஸோ மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னா ஒரு கார்டே திருப்பம் மாற்றணும். ஸோ அதனால் பென்சில் எல்லாத்தையும் வரைய வேண்டியதெல்லாம் வரைஞ்சி எழுத வேண்டியதெல்லாம் எழுதி, ஸோ அந்த 4 அதெல்லாம் வந்து போடும் இல்லையா, ஸோ அதெல்லாம் பண்ணிட்டு ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸோ கலர் பார்த்திங்கன்னா வந்து பண்ணோம். ஸோ பிளாக், ரெட், ஓகேவா, அதெல்லாம் பண்ணோம். அண்ட் எப்படி இருக்குன்னு வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு பெரிய ப்ராசஸ் போச்சு. ஸோ ரொம்ப வந்து பொறுமையாக பண்ணேன். அண்ட் பார்க்குறக்குமே ரியலிஸ்டிக்காக இருக்கும்னு வந்து பார்க்குறக்கு எனக்கு அப்படி தான் இருக்குது. ஸோ உங்கள் ஒப்பீனியன் என்னென்னு வந்து கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து உங்களுக்கு மீட் பண்ணுறேன். அண்டு இந்த வீடியோக்கு நீங்கள் என்ன பண்ணணுமோ ஸோ அதை வந்து தயவு செஞ்சு பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து உங்களுக்கு மீட் பண்ணுறேன். அண்டர் தென் பாய் ஃப்ரெண்ட் கிரியேட்டர் தம்பலா. பாய்.